எல்லா மாநிலங்களையும் ஜீரோ அகாடமிக்கு ஏற கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்ட வாதம் என்ன? பிளஸ் டூ தேர்வு தேவையா தேவையில்லையா? வந்து உயிர் முக்கியமா உயர்கல்வி முக்கியமானா உயிர் தான் முக்கியம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அடுத்த ரெண்டு மாசத்துல எக்ஸாம் நடத்த முடியுமான்னா எல்லா ஸ்டேட்லயுமே நடத்தக்கூடாதுன்னு நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் முதல் கருத்தா சொல்வேன். அடுத்தது எக்ஸாம் நடத்தினா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தணுமா? சத்தியமா நடத்தக்கூடாது. நான் வந்து 50க்கு மேல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சார் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன், எங்க அப்பா இறந்துட்டாரு, இப்ப எக்ஸாம் ஈவன் ரெண்டு மாசம் கழிச்சு என்னுடைய மைண்ட் செட்டே இல்ல, நான் கண்டிப்பா என்னால எழுத முடியாத சூழ்நிலை இருக்கு, எனக்கு பழைய மார்க் வச்சு கொடுத்தா நான் சத்தியமா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு பையன் என்ன சொல்றான், சார் நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், இப்ப வந்து எக்ஸாம் இல்ல, நான் வந்து குவார்டர்லி ஆஃபர்ல நிறைய சரியா ப்ரிப்பேர் பண்ணல, இப்போ ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல பண்ணிட்டு இருக்கேன், இது நான் எக்ஸாம் வைக்கணுங்கிறான். இப்போ நீங்க இதுல அரசியல் இருக்கிறதா நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா இருக்கு சார், 100% இருக்கு. இது வந்து இதுல மெஜாரிட்டி அப்படின்னு கூட கிடையாது. நேற்று ஒரு கருத்து கணிப்பு கூட பார்த்தேன், ஒரு தொலை தொலைக்காட்சியில 48-52% ஃபாரின் அகைன்ஸ்ட். நான் ஐம் ரைட்டிங் எ பப்ளிக் எக்ஸாம், யூ ரிட்டன் இன்டர்னல் எக்ஸாம். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன் வந்து அவங்க சொன்னான் இல்லையா சார், அவர் எக்ஸாம் எழுதாமே அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சது, நான் எக்ஸாம் எழுதி மார்க் கம்மி, நான் வந்து எனக்கு எக்ஸாம் எனக்கு எக்ஸாம் வைக்கலன்னா நான் இன்னும் எனக்கு இன்டர் மார்க் ஜாஸ்தி இருக்கு. அந்த அந்த முறை தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வி ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன், நீங்களும் நல்லா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நலமா இருக்கும் சார், மிக்க மகிழ்ச்சி. சார் சமீபத்தில் இப்போ தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் சரி களத்திலும் சரி ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் ஸோ என்னுடைய முதற் கேள்வி. அப்படிங்கிறது சிபிஎஸ்சியினுடைய இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடக்காது அப்படின்னு பிரதமர் அறிவித்தது உங்களுக்கு எது போன்ற ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது? ஸோ சிபிஎஸ்சியே நடக்காதுன்னா இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களையும், ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க கொரோனா பேரிடர் காலம் இருக்கிறதுனா அப்படின் காரணமாக எல்லா மாநிலங்களையும் ஜீரோ அகாடமிக்கு ஏற கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்ட வாதம் என்ன? பிளஸ் டூ தேர்வு தேவையா தேவையில்லையா? இல்லை, இதை வந்து ரெண்டு பக்கமா பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உயிர் முக்கியமா உயர்கல்வி முக்கியமானா உயிர் தான் முக்கியம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அடுத்த ரெண்டு மாசத்துல எக்ஸாம் நடத்த முடியுமான்னா கண்டிப்பா நடத்த முடியாத சூழ்நிலையில தான் இருக்கும். என்னதான் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இன்னும் அந்த தாக்கம் அந்த பயம் அந்த அந்த ஃபியர்னஸ் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் கண்டிப்பாக இருக்குது. நிறைய குடும்பங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எக்கனாமிக்கலி தேர் இன் ப்ராப்ளம்ஸு, ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம்ஸு, அந்த சூழ்நிலை வந்து இப்போ வந்து ஒரு மாணவனுக்கு சரியான பாதையில் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ ரெண்டு மாதம் டிலே ஆக போகுது. இப்போ என்ன அப்படின்னா, இதில் வந்து நடத்தினாலும் சாதகங்கள் பாதகங்கள் இருக்குது, நடக்கலனாலும் சாதகங்கள் பாதகங்கள் இருக்குது. இப்போ முடிவு வந்து எந்த ஒரு முடிவும் வந்து 100% எல்லாம் ஏற்று எல்லா மாணவர்களும் எல்லா பெற்றோர்களும் ஏற்றக்கூடியதாக கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அது ஃபஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன சாதகம் பாதகம் எல்லாத்துமே இருக்குது. அப்போது நம்மளுடைய அரசு வந்து கரெக்டான டிசிஷன் தான் பண்ணியிருக்காங்க. 2-3 டைம் எடுத்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவு தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சூழ்நிலையில வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஸ்டேட்லையுமே நடத்தக்கூடாதுன்னு நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் முதல் கருத்தா சொல்வேன். அடுத்தது எக்ஸாம் நடத்தினா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தணுமா? சத்தியமா நடத்தக்கூடாது. நான் வந்து 50க்கு மேல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது எப்படி இந்த எக்ஸாம் நடத்தும் போது ஏன் இந்த எக்ஸாம் நடத்தக்கூடாது அப்படின்னு தான் கேள்வி. சில மாணவர்கள் தான் இப்ப எழுதுறாங்க அப்படின்னு ஒரு வாக்கு ஒரு வாதம் வருகிறது. ஒரு மாணவன் இருந்தாலும் சரி, 100,000 மாணவர்களும் எல்லா மாணவனுடைய உயிர் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நாங்க கவனிக்கிறோம். இல்ல கம்ப்ளீட்டா போஸ்ட்போன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நாங்களும் வந்து வரவேற்கணும். அதாவது இன்னைக்கு வந்து நீட் கேன்சல் பண்ணா ரிப்பீட்டர்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படும் எல்லாமே எங்களுக்கு தெரியுது. எல்லாத்துடைய வியூஸ் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். அப்போ போஸ்ட்போன் பண்ணுங்க. மேபி ஒரு அகாடமிக் இயர் லூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. வில் ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் அகாடமி ஃப்ரம் ஜனவரி. இல்ல இப்ப என்னன்னா, இப்போ இந்த கொரோனா பீரியட் எப்போது முடியும் அப்படிங்கிற ஒரு
முடிவு கூட நம்மள்கிட்ட கிடையாது. எப்போ முடியும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படின்னும் போது நீங்க ஜீரோ அகாடமிக் இயரை எத்தனை ஆண்டுகள் நீட்டிப்பீங்க? இல்லை, அது ஜீரோ அகாடமிக் இயர் வரணும் கிடையாது. ஐ எம் நாட் ஜீரோ அகாடமிக் இயர் வந்து பண்ணாத ஒரு, அது ஒரு பெரிய ஒரு ஒரு சில சிக்கல்கள் மாட போறோம். அது கம்ப்ளீட்டா அது சப்போர்ட்டும் பண்ணல. கம்ப்ளீட் இல்ல, போஸ்ட்போன் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கேப் வரும். ஒரு வேவ்க்கு இன்னொரு வேவ் இப்ப நடுவில் வந்தது இல்லைங்களா? ஸ்கூல் கூட ஆரம்பிச்சாங்க. நானே நேர்ல போய் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணேன், எல்லாமே பண்ணோம். அப்ப அந்த கேப் வரும்போது அந்த எக்ஸாம் நடத்த முடியுமான்னு பாக்கணும். அப்படிதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? இப்ப வேற வழி கிடையாது, ஏன்னா ஆன்லைன்லயும் நடத்த முடியாது. ஏன்னா இது வந்து ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. சார், ஒரு சந்தேகம், ஏன்னா நான் இப்ப சிபிஎஸ்இ வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்வு ரத்து பண்ணிருக்கிறாங்க. இப்போ சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து பண்ணது சரின்னு தான் சொல்ல வரீங்களா? ஏன்னா இப்போ அந்த மாணவர்களுக்கு எப்படி அவங்களை மதிப்பெண்களை எவாலுவேட் பண்ணுவாங்க? இது என்ன மாதிரியான ப்ராசஸாக கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இதில் வந்து அதுதான் நான் சொல்கிறேன், இதில் வந்து இது கரெக்டாக தப்பான்னு சொல்கிறதுல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சரியான முடிவுன்னு சொல்வேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில், இப்போ அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ரைட், இப்போ வந்து சரின்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் கேட்குற கேள்வி இது எப்படி எவல்வேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இப்போ வந்து அந்த 10th, 11th, 12th மார்க், இல்லை வந்து ஒன்லி வந்து 11th and 12th, இல்லை ஒன்லி 12th marks பேஸ் பண்ணி, அதாவது அவருடைய 12th ரிவிஷன் இன்டர்னல் அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி, அது எல்லாமே வந்து இது வந்து இப்போ வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபைனல் முடிவு இன்னும் சொல்லலை. அந்த முடிவு சொன்ன பிறகு அதில் இருக்கிற சாதகங்கள் பாதகங்கள் பார்த்துட்டு, அதனால தான் நான் ஒரு சஜஷனும் கொடுத்தேன், ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது முறைகேடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து சில தெரிஞ்ச செக்மெண்ட்ஸ் உள்ள மாணவர்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை சில முறைகேடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரண்டா பேரண்ட்ஸ் முன்னாடி ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் எஜுகேஷன் ஆஃபீஸர் மூலமாக இந்த வந்து இந்த ப்ராசஸ் அவார்ட் ப்ராசஸ் மார்க்ஸ் அவார்டிங் ப்ராசஸ் வந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி அதனால தான் நான் சொல்றேன், ஏன்னா இல்லைன்னா வந்து தெர் வில் பி அ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ எனக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணார், நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், சார் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன், எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இப்போ எக்ஸாம் ஈவன் 2 மாதம் கழிச்சு என்னுடைய மைண்ட் செட்டே இல்லை, நான் கண்டிப்பாக என்னால் எழுத முடியாத சூழ்நிலை இருக்கு, எனக்கு பழைய மார்க் வச்சு கொடுத்தா நான் சத்தியமாக ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு பையன் என்ன சொல்கிறான், சார் நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், இப்போ வந்து எக்ஸாம் இல்லை, நான் வந்து குவார்ட்டர்லி ஆஃபீஸில் நிறைய சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, இப்போ ஃபுல் ப்ரிப்பரேஷனில் பண்ணிட்டு இருக்கேன், இது நான் எக்ஸாம் வைக்கணுங்கிறான். இப்போ இது யாருக்கு ஆதரவு கொடுக்கறது சொல்லுங்க? அதனால தான் நான் சொன்னேன், இது 100% எல்லா மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் ஏற்கிறது மாதிரி பண்ணவே முடியாது. மெஜாரிட்டி தான், மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு, இதில் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாதகம் இருக்க தான் செய்ய போடும் எந்த டிசிஷன் எடுத்தாலும். அது தகுந்த மாதிரி அந்த டிசிஷன் எடுத்ததை வந்து இன்னும் மேம்படுத்தி இன்னும் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும். சார், எனக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது சார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மட்டும் தான் ரத்து அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் மற்ற நுழைவுத் தேர்வுகள் பற்றி எதுவுமே பேசலை. நீங்கள் கூட ஓப்பனிங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிலிருந்து இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை, அது மட்டும் இல்லாமல் தேசிய நுழைவுத் தேர்வு போன்றவற்றை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் மத்திய அரசு ரொம்ப குறிக்கோளோடு இருக்கிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்களை அமல்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இதை மத்திய அரசாங்கம் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த அரசியல்வாதிகள் வந்து சொல்றாங்க. நீங்க இதுல அரசியல் இருக்கிறத நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா இருக்கு சார், 100% இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து இதுல வந்து அதனாலதான் சொல்றேன், எந்த இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்பவுமே சொல்வேன், எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஷுட் கெட் ஆல் த பவர்ஸ் கன்கரன் லிஸ்ட்ல இருக்கிறதோட ஸ்டேட்டுக்கு, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து வந்து சேஞ்சஸ் இருக்கு, அவங்களுடைய பாப்புலேஷன், அவங்க மொழி கொள்கை, அவங்களுடைய வந்து ரூரல் பாப்புலேஷனு, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நிறைய இருக்கு. இதை பேஸ் பண்ணி அந்தந்த ஸ்டேட் முடிவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஆல் இந்தியா கோட்டாக்கு வேணால் நேஷனல் எக்ஸாம்ஸ் நடத்திக்கோங்க, தப்பே கிடையாது, அது இருக்கிறது நல்லது. அது பழங்காலத்துலேயும் இருந்தது, ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த பொது தேர்வுங்கிறது தமிழ்நாடுக்கு வந்து தேவையில்லை. நான் வந்து கேட்கறது, பொது நீட் இல்லாத போது நம்முடைய மாணவர்கள் டாக்டர் ஆகி பிஜி பிஜி எக்ஸாம்ல ஜாஸ்தி மார்க் வாங்கினது யாருன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா எழுதி போனவங்க கிடையாது, போர்டு எக்ஸாம் மார்க். அப்போ நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் போர்டு எக்ஸாம்ல சக்சஸ் ஆனது நல்ல டாக்டரா இருந்திருக்காங்க, இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அவசியம் தெரியாது. அப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் போயிதே போயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல வந்து
போர்டு எக்ஸாம் நடத்தாம எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சார்? ஒரே எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இன்னொன்று ஒரே முக்கியமான விஷயம், எந்த ஒரு மாற்றமும் 2-3 வருஷம் கழிச்சு தான் எடுத்துட்டு வந்தோம். இம்மிடியட்டா நீட் கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இப்போ நீட் கேன்சல் பண்ணும் அப்படின்னா நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த வருஷம் பண்ணக்கூடாது. இப்போ 11th போற பையனுக்கு சொல்லு நீ 12th 9. ஸோ ஏன்னா இப்போ 12th படிக்கிற பையன் வந்து இப்போ 12th என்டர் பண்ண பையன் வந்து 11th இருந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பான். புரியுதுங்களா நான் சொல்றது? எந்த ஒரு மாற்றமும் பெரிய மாற்றங்கள் கல்வியில வந்து ஒரு 1 வருஷம் இல்லைன்னா மினிமம் 1 இயர் கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தா யாருக்குமே பாதகம் இல்லை, பையன் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுவான். சரி, நம்ம இன்னும் 1 வருஷம் இல்ல. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ ஒருவேளை இப்போ நீட்டு தேர்வு வைக்கிறாங்கன்னே வச்சுப்போமே, நீட் தேர்வு வைக்கிறாங்க பார்க்க டைம்னு சொல்றாங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏழை மாணவர்கள் பல பேரால் ஆன்லைன் வகுப்புகள் அட்டன் பண்ணிருக்க முடியாது, கோச்சிங் கிளாஸஸ் போக முடியாது, ஒரு பண வசதி படைத்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே கூட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அவர்களுக்கு தடையற்ற உணவு தடையற்ற பொருளாதாரம் கிடைக்கலாம். ஸோ இங்கேயே ஒரு அசமத்துவ சூழல் வந்து நிலவுது. ஸோ இந்த அசமத்துவ சூழலில் ஒரு பொது தேர்வை நடத்துவது, நுழைவுத் தேர்வு நடத்துவது அப்படிங்கிறது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயமா தெரியலையா? இல்ல, உண்மைதான். அதுதான் வந்து நம்முடைய நிதி அமைச்சரும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நம்முடைய கல்வி அமைச்சர்கள் நம்முடைய முதல்வர்கள் எல்லா அரசியல்வாதி தமிழ்நாடு சார்ந்தவங்க வந்து நுழைவுத் தேர்வு வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்களுடைய ஒரு சமூக நீதிக்காக. நானும் அதான் சொல்றேன், நான் நேற்று கூட சொன்னேன், ஐ எம் அகைன்ஸ்ட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஒரு காலத்துல நானே நடத்த என்ட்ரன்ஸ் கோச்சிங் நடத்தினவன் சார், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அப்போ வந்து ஸ்டேட் போர்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க, 200 மார்க் ஸ்டேட் போர்டு, 100 மார்க் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அது முழுமையா முழு பண்ணும்போது கூட நான் வந்து எனக்கே ஒரு அப்ரென்ஷன் இருந்தது, ஐயோ இது சரியா நடக்குமான்னு. அப்புறம் போக போக பார்த்தா இது சூப்பரா இருக்கு. அப்ப எதுக்கு நுழைவு தெரியும்? நானே மாத்திட்டேன் சார், உண்மை. நான் அதுல போய் பேசணும்னு அவசியமே கிடையாது. இதனாலதான் இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு சமூக நீதி இருந்தது இருக்கணும். அப்போதான் வெதர் ரூரல் ஆர் அர்பன் எவ்ரிபடி ஷுட் பி ஆன் தி சேம் பிளாட்ஃபார்ம். அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு கல்விக்கு வந்து ஆரம்பம் சொல்லலாம். சார், இப்போ தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இருக்கட்டும், தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், அதாவது மாணவர்களினுடைய கருத்து, மாணவர்களுடைய நலன் அதை சார்ந்ததான் முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றது போல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட வந்து இது குறித்தான ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? பெற்றோர்கள் மற்றும் மாணவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர்கள் என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, 2 விதமா ஃபீட்பேக் வந்துட்டு தான் இருக்கு. அது வந்து அது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து இந்த இது எல்லாமே ஆய்வு செய்து இதை முறைப்படுத்தி இந்த இதெல்லாம் பாதகம் இது சாதகம்லாம் எடுத்து அரசு பரிந்துரை கொடுத்து அரசு வந்து அதை வந்து வெளிப்படுத்தி இந்த மாதிரி இருக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஃபைனலா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய views on the feedback given by the students' parents are the very, very important. ஏனா அதுதான் கோர்ட் ஏத்துக்குவாங்க. ஒரு தனி மனிதனுடைய ரோடோட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய ஓவரால் கம்பைன்டு வியூ தான் வந்து நாளைக்கு லீகலா போச்சுன்னா கோர்ட் அதை தான் ஏத்துக்குவாங்க. இல்ல சார், நீங்க வந்து தொடர்ந்து மாணவர்களோட ஒரு இணைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கல்வி ஆலோசகர், அதனால தான் என்ன கேட்கறேன்னா, மாணவர்கள் மனநிலை எப்படி இருக்கு சார்? நாங்க எழுதுறோம் சார், இதுதான் எங்களுக்கு முக்கியமான தேர்வு சார், இந்த கஷ்ட காலத்துல நாங்க எழுதுறோம் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல இல்ல பரவாயில்ல சார், இந்த ஏன் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா ஒரு சில கல்வியாளர்கள் சொல்றாங்க, தமிழகம் வந்து அவ்வளோ ஒரு சிவியரான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸாம் நடத்திடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் உங்கள் கருத்தை கேட்குறேன், மாணவர்கள் கருத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, மாணவர்களில் 2 விதமாக கருத்து எனக்கு வந்துட்டுருக்கு. வைக்கணும்னு சொல்லி அடாவிடியாக இருக்கிற மாணவர்களும் பார்த்துருக்கேன், கம்ப்ளீட்டாக வேண்டாம்னு சொல்கிறவங்களும் வராங்க. இதுதான் நான் மேக்ஸிமம் நான் கேட்குறேன், ஏன்னா இறுதியில் வந்து பெரும்பாலும் ஜெயிக்க போகுது. ஆல்மோஸ்ட் நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ், ஈக்குவல். அதனால தான் இது வந்து ஒரு மிகவும் ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரி ஒன். அதுதான் சொல்றேன், இது வந்து இதுல மெஜாரிட்டி அப்படின்னு கூட கிடையாது. நேற்று ஒரு கருத்து கணிப்பு கூட பார்த்தேன், ஒரு தொலைக்காட்சியில 48-52% ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட். சோ அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சோ இதுல வந்து இப்போ வந்து சாதகம் பாதகம் எது எதுல ஜாஸ்தி, அதுதான் நான் சொன்னேன், எது மாணவர்களுக்கு ஜாஸ்தி சாதகமோ அதை எடுத்துட்டு போறதுதான் பெட்டர் அப்படின்னு நாங்க சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான தேர்தல் முடிவை விட ஒரு சிக்கலான ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருக்கும் நினைக்கிறேன். தமிழ்நாடு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் டிசிஷன் கவர்மெண்ட் ஹஸ் டு டேக். பட் ஒரு நம்பிக்கை இருக்கு சார், இது வரைக்கும் நடந்து பார்க்கும்போது ஒரு சரியான முடிவு எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மாணவருடைய நலன் தான் கடைசியில மேலோக்கி நிற்கும் சார், அது அது கண்டிப்பா அது வந்து அந்த அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பெரிய இது இருக்கு. ஏன்னா சப்போஸ் இப்ப நான் வந்து என்ன தெரியுமா சொல்றேன், சப்போஸ் எக்ஸாம் நடத்தினா கூட
நாளைக்கு அதுல வந்து நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பாதிப்பும் வரப்படக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க சிபிஎஸ்சி படிக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க, நான் போர்டு எக்ஸாம் எழுதி மார்க் வச்சிருக்கேன், நான் போர்டு எக்ஸாம் எழுதுனேன், நான் ஸ்டேட் போர்டு, அப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியுமா? சத்தியமா பண்ணக்கூடாது. ஐ எம் ரைட்டிங் எ பப்ளிக் எக்ஸாம், யூ ரிட்டன் இன்டர்னல் எக்ஸாம். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன் வந்து அவங்க சொல்லலாம் இல்லையா சார், அவர் எக்ஸாம் எழுதாமே அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சது, நான் எக்ஸாம் எழுதி மார்க் கம்மி, நான் வந்து எனக்கு எக்ஸாம் எனக்கு எக்ஸாம் வைக்கலன்னா நான் இன்னும் எனக்கு இன்டர் மாஸ் ஜாஸ்தி இருக்கு, அந்த அந்த முறைகேடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அதுதான் நான் சொன்னேன், இட் ஷுட் பி யூனிஃபார்ம் பாலிசி. அதுதான் நாங்கள் எப்பவுமே சொல்றோம், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு சொல்லும் போது ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன் பாலிசி வித் மோர் பவர்ஸ் டு ஸ்டேட், வித் மோர் பவர் டு ஸ்டேட். அதாவது பேசிக் ஓவரால் ஒரு இந்த இந்த அட்மிஷன் ப்ராசஸ் நீங்க இந்த டைம்ல தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னோம், எப்படி நடத்தணுங்கிறது ஸ்டேட்டுக்கு பவர் கொடுக்குறோம். இதுதான் வந்து கங்கரன்ட் லிஸ்ட்ல வந்து அந்த காலத்துல கான்ஸ்டியூஷன்லயே அப்படிதான் எழுதியிருக்காங்க, பட் அது வந்து ஃபாலோ பண்றது இல்லை, எல்லாமே வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க கல்வியில. இப்படிதான் வரைமுறை இருக்கணும், கிட்டத்தட்ட கல்வி வந்து ஒரு மத்திய பட்டியல இருப்பது போல மத்திய அரசாங்கம் வந்து நடந்துக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா the power should be for the state. Now I'm saying they can only give the guidelines. If the national policy in the time la neenga vandu entrance nadathalam, in the time la admission nadathalam, eppadi nadathirundhadu state should be given powers, not they should not imply on this appdi naanga solrom sir. Neenga or kalviyalara irukkadhanal na ungalta kekkuren, oru velai oru velai tamilagathula vandu plus 2 thervugal nadathapadadu abdingra mudivai tamilagar sedukkum pachathila ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், எது போன்ற முறைகளை பயன்படுத்தி இந்த மாணவருடைய மதிப்பெண்களை வந்து கணக்கீடு செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ப்ளஸ் டூ தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு, அடுத்த கட்ட எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்குது. ஸோ மதிப்பெண்களை எப்படி கணக்கீடு செய்வாங்க, அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்னென்ன? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, டென்த்து லெவன்த்து டுவெல்த்து கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதில் வெயிட்டேஜ் ஷுட் பி கிவன் மோர் டு 50% வெயிட்டேஜ் ஷுட் பி கிவன் ஃபார் டுவெல்த் ஸ்டாண்டர்டுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸு, அவங்க ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே 25% டென்த்து 25% லெவன்த்து. ஸோ இந்த இந்த பேசிஸில் வந்து கொடுக்கலாம், இதுதான் நான் மத்திய அரசும் சொல்லியிருக்கேன். ஸோ 25 டென்த்து 25 லெவன்த்து, அப்படி இல்லை டென்த்து மார்க் இருக்கக்கூடாது அப்படின்னா 75% ஷுட் பி ஃபார் 50 ஃபார் டுவெல்த் ஸ்டாண்டர்ட், 25% ஃபார் லெவன்த் பெர்ஃபார்மன்ஸ், இல்லை 70-30 அந்த மாதிரி இருக்கணும். அதுலேயும் வந்து இட் ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பெற்றோர்கள் முன்னாடி வந்து அவார்ட் பண்ணணும், அதுதான் நாங்கள் வந்து சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த விவரத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போர்ட்டலில் போடணும், கல்வியாளர்கள் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் உடைய ஃபீட்பேக் வாங்கிட்டு ஃபைனல் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஒரு ப்ரப்போசல் கொடுக்கணும், அதில் ஃபீட்பேக் வாங்கின பிறகு ஃபைனல் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு சரியான ஒரு லீகல் ப்ராப்ளம் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியும் சார். தொடர்ந்து இப்போது மத்திய அரசாங்கம் வந்து இதன் மீது இதனும் கவனம் செலுத்தவோ அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொல்லவோ வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடத்தாதீங்க அல்லது நடத்துங்க அப்படின்னு ஏதாவது டெசிஷன் மேக்கிங் எடுக்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. காரணம் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ அந்த அந்த ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் வந்து இப்போ அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். அது மாதிரி தான் இப்போ வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக அதுக்கு வந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல, ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. They have decided, and the state can decide the above thing. அப்படி பார்த்தா ஒரு ஸ்டேட்ல எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு பிளஸ் டூ, புரியுதுங்களா? கண்டிப்பா சார். ஆனா இப்ப வைகோ போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிபிஎஸ்இ மட்டுமே ரத்து செய்ததன் பின்னால் ஒரு சூழ்ச்சி இருக்கு. அந்த சூழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற தேர்வுகள் நீங்க வந்து இதெல்லாம் தேர்வு எழுத, இந்த தேர்வு வேண்டாம்ப்பா, பொது தேர்வே வேண்டாம்ப்பா, நீங்க நீட்டே எடுத்துக்கோங்கப்பா, என்ட்ரன்ஸே எடுத்துக்கோங்கப்பா. அவர் சொல்றது ஒரு சூழ்ச்சிங்கிறாரு. ஒரு விதத்தில் அவர் சொல்ற கருத்து வந்து அவங்களுடைய அரசியலுக்காக இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஒரு நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எந்த காரணத்துக்கு கொண்டோ ஒரு பொறியியலுக்கோ இல்லை வெட்டினரிக்கோ இல்லை ஒரு ஒரு விவசாய அக்ரிகல்ச்சருக்கோ பேராமெடிக்கலுக்கோ என்ட்ரன்ஸ் வர முடியாது. இப்போ அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடகாவோ இல்லை மகாராஷ்டிராவோ அவங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து எப்போவுமே அந்த அவங்களுடைய ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ புதுசாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது, அது பெரிய அரசியல் விளையாடும். ஸோ அதனால வந்து இது வந்து மறைமுகமாக வந்து என்ட்ரன்ஸ் கொண்டு வரதுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அவருடைய ஒரு ஒரு ஆதங்கம். இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வில் டேக் அ வெரி ஸ்ட்ராங் டிசிஷன், எந்த காரணத்துக்கு கொண்டும் இனிமேல் ஃபர்தர் கோர்சஸுக்கு நுழைவுத் தேர்வு வராத மாதிரி தான் எல்லா முடிவுகளும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லை, நீங்கள் வந்து வைகோவர்கள் கூறக்கூடிய கருத்திற்கு களத்தில் வந்து ஆதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
வாய்ப்பு இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். ஏன்னா அரசியல்ல வந்து எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இது குறிப்பிட்டு எங்களால சொல்ல முடியாது, பிகாஸ் நாங்க வந்து எந்த ஒரு கட்சிக்கும் சார்ந்தவங்க கிடையாது. நாங்க வந்து வி ஆர் நாட் பொலிட்டிஷியன். அப்பனா அப்பனா கல்வியிலயும் அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா இருக்கு, அது அது கண்டிப்பா இருக்கு. அரசு கல்வியிலயும் அரசியல் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம் சார். இப்போ இறுதியா ஒரு கேள்வி, நீங்க ஒரு கல்வியாளரா உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. இந்த முறை பிளஸ் டூ தேர்வுகளை தமிழகத்துல வந்து பொது நடத்தலாமா நடத்த வேண்டாமா, உங்களுடைய கருத்து என்ன? பிளஸ் காமன் மேனுடைய மைண்ட் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, கணிச்சிருக்கீங்க? இல்ல கண்டிப்பா இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் வந்து வந்து ஐ வில் ஒன்லி ட்ரை டு அவாய்ட் தி பிளஸ் டூ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். காரணம் என்னன்னா, ஆஸ் அ கல்வியாளராக வந்து எக்ஸாம் இருக்கணும்னு சொல்ற ஆள் தான், பட் எக்ஸாம் வந்து இப்போ நடத்த முடியாது, 2-3 மாசம் ஆகும். இந்த 2-3 மாசம் நடத்துறதுனால நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாதகங்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த பாதகங்களை வந்து இது பண்ணுறது ஸ்டே இந்த பிளஸ் டூ ஸ்டேட் போர்டு எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு ஒன்லி த்ரூ எவாலுவேஷன் ப்ராசஸ் நான் என்ன சொன்னேன், 10th 25%, 11th 25%, 12th 50% வெயிட்டேஜ் கொடுத்துட்டு மார்க்ஸ் அவார்ட் பண்ணி அது டிரான்ஸ்பரண்டாக எந்த ஒரு முறைகள் கொடுத்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய கருத்துக்கள். நிச்சயமா சார், ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே ஒரு கல்வியாளராக உங்களுடைய கருத்துக்களை மாணவர்கள் நலன் சார்ந்தும் சமூகத்தின் நலன் சார்ந்தும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் ஆதன் தமிழுக்கு பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.